حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله. ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறான், ஆபாசமா திட்டிக்கிறான்னு வச்சுங்களேன், அல்லாஹ் பாதுகாப்பானா? சமயத்தில் ஆபாசமா திட்டிக்கிறான், அந்த பக்கமா மஹல்லா மஸ்ஜிதுடைய இமாம் அப்படி தொழுது வச்சுட்டு வெளியில வர்றாங்க. சண்டை போட்டுக்கிறவன் தாறுமாறா பேசிக்கிறவன்ட்டு யாராச்சும் ஓடி போய், மஹல் நம்ம மஹல்லாவுடைய இமாம் அவர்கள் வர்றாங்கப்பா, நீங்க ரெண்டு பேரும் திட்டிக்கிறது அசரத்து காதுல உழுவுதுன்னு சொல்லிட்டா அவன் அப்பவே நிறுத்திக்கிறான். இந்த அளவுக்கு சமுதாயம் ஒரு மரியாதை வச்சிருக்கதான் செய்து வரமாக. அசரத்து வர்றாங்க, ஆலிம்ஷா வர்றாங்க, நீ திட்டுறது நீ சகோதர முஸ்லீம் இப்படி ஏசுறு, அவங்க காதுல உழுவுதுன்னா நிறுத்திக்கிறான். நிறுத்திக்கிட்டாங்களா? சரி, அவன் ரெண்டு பேரும் திட்டிக்கும் போது அல்லாஹ் கேட்கிறாங்கிற ஈமான் அவனுக்கு இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. அவன் ரெண்டு பேரும் ஆபாசமா பேசும்போது நாம திட்டுறது அல்லாஹ் கேட்கிறாங்கிற ஈமான் அந்த மோமினுக்கு முஸ்லீமுக்கு இருக்கா இல்லைங்களா? இருக்கு. அப்ப என்ன கைவிட்டாவே தக்குவா. அப்போ நம்ம ஈமான் எல்லா காரியங்களும் இருக்குங்க, தக்குவாய் அதை வச்சு அந்த ஈமானுடைய அடிப்படையில பயந்து விட்டுற பழக்கம் இல்லை. சரிங்க, அல்லாஹ் பாக்குறாங்கிற ஈமான் எல்லாத்துக்கும் இருக்கா இல்லைங்களா? இருக்கு. இது யாருக்காச்சும் அது இல்லாம இருக்கா? நஹுது பில்லாஹி, அப்படி இருக்கா? அல்லாஹ் பாக்குறானா இல்லைங்களா? எவ்வளவு பாப்பான் அல்லாஹ்? அவனுக்கு எதுவும் மறைய முடியுமா? முடியாது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, நீங்க எல்லாரும் நெஞ்சில கை வச்சு, நாம எப்பெல்லாம் அறியாமையினால குற்றம் குறைகள் செஞ்சோமோ, அல்லாஹ் பார்க்க செஞ்சோமோ, பார்க்காம செஞ்சோமோ, ஆஹா, அப்ப நாம இப்ப எவ்வளவு வெக்கப்படணும்? அல்லாஹ் பார்க்கிறாங்கிற ஈமான் வந்த உடனே இறை அச்சம் வரும். இறை அச்சம் யாருடா நீ எப்படி பாக்குறேங்கிறது எனக்கு தெரியாம இருச்சுறப்பு. யதார்த்தமா எல்லாரும் சமுதாயத்தில் அல்லாஹ் பாக்குறான் கேட்கிறான்னு சொன்னாங்க, நானும் அப்படி ஈமான் வச்சுக்கிட்டு இப்ப உலமாக்கள் அண்டி பழகும் போது நிச்சயமா நீ பாக்குற, நீ உன் பார்வைப்படாத இடம் இல்லை, உனக்கு மறைச்சு எங்கேயும் எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ரப்பு. அப்படி இருக்க நான் ஒரு குழந்தைக்கு முன்னால் கூட ஒரு பாவம் செய்ய மாட்டேன் ரப்பு, வெக்கப்படுவேனே. மிருகங்களுக்கு முன்னால் கூட பாவம் செய்ய வெக்கப்படுவேனே. யாருடா நீ எப்படி பாக்குறேங்கிற ஞானம் எனக்கு இல்லாதனால எத்தனை பாவங்கள் நீ பார்க்கறத நான் செஞ்சிருக்கிறேன். அன்பர்களே, உணர்ச்சியில உயிர் போயிடணும். அந்த சிந்தனையும் கவலையும் வந்தா மவுத்து வந்துருந்துங்க. குறைந்தபட்சம் நீ அல்லாவுக்கு பயப்படும், வெக்கப்படணும். யாருலாம் நீ பாக்குறேன்னு தெரிஞ்ச நான் செஞ்சிருக்க மாட்டேன் ரப்பு, நீ எப்படி பாக்குறேங்கிறது எனக்கு தெரியாது ரப்பு. யாராக ஒரு மனுஷன் இடுக்கு வழியா பாக்குறான்டா கூட நான் பாவம் செய்ய மாட்டேன். நீ பாத்துக்கிட்டே இருக்கிற ரப்பு, நீ பார்க்க நான் பல கோடி பாவங்களை செஞ்சிருக்கேன். இப்ப நீ மன்னிக்கா விட்டா எனக்கு நற்கதி கிடையாதல்ல, கருணை காட்டல்ல, அல்லாம் மன்னிக்க காத்துக்கிட்டு. பி அததி ஜபதில் பிஹார், பி அததி வரத்தில் அஷ்ஜா, பி அததி நுஜூம், பி அததி ஐயாமில் துனியா. அத்தாவசூல் மூலம் தமிழ்ல சொன்ன அழகா, சமுத்திரங்களுடைய நுழை அளவுக்கு நீ பாவம் செஞ்சு, மரங்களுடைய இலை அளவுக்கு செஞ்சு, உலகத்தினுடைய நாட்கள் அளவுக்கு செஞ்சு, வான மண்டலத்து நட்சத்திரத்தினுடைய இன்னும் என்னமோ ஹதீஸ் ஷெரீஃபில் வந்து, இவ்வளவெல்லாம் நீ செஞ்சாலும் அல்லாஹ் உன்னை மன்னிக்க காத்துக்கிட்டு. அல்லாஹ்கிட்ட எப்பவுமே தண்டிக்கிறதுங்கிறே ஒரு முடிவு கிடையாது, கூடுமான வரைக்கும் மன்னிக்கத்தான் அல்லாஹ் ஆசை. அல்லாஹ்வுடைய சுபாவமே அதுதான். ஆனால் அடியான் அதை பயன்படுத்தி என்ன சொன்ன, அல்லாஹ்கிட்ட யாருலாம் நீ பார்க்கறேங்கிற தெரிஞ்சது நான் செஞ்சிருக்க மாட்டேன், நீ பார்க்க பல கோடி பாவம் செஞ்சு. மக்கள் பார்க்க இல்லை, மக்களுக்கு மறைச்சேன் அந்த பாவம். ஏன் மறைச்சேன்? மக்கள் பார்த்துட்டா மதிப்பு, யாரும் சலாம் சொல்ல மாட்டான், கொடுத்து உதவ மாட்டான், கண்ணியப்படுத்த மாட்டான், பற்றாம என்னை பத்தி மானபங்கப்படுத்துவாங்க. அதனால மக்களுக்கு மறைச்சேன். ரப்பே நீ பார்க்கறேன்னு தெரிஞ்சிருந்தா ரப்பே செஞ்சே இருக்க மாட்டேன். யோசிச்சு சொல்ல, ஒரு ஷைக்குக்கு பல முறியீதுகள் இருந்தாங்க, அதுல ஒரு முறியீது மேல ஷைக் கொஞ்சம் பாசமா இருக்கும், மற்ற முறியீதுகளுக்கு அசது வந்து. ஏன்னா அந்த முறியது அப்பாவியா இருக்கும், அப்பாவினா பார்க்க பங்கரையா இருந்தா, கந்த துணி கிழிஞ்ச தொப்பி, கொஞ்சம் வசதியான முறியது டிப்டாப்பா இருப்பாங்க. அந்த டிப்டாப் முறியதெல்லாம் அந்த பங்கரையான முறியதை பார்த்து என்ன நினைச்சா, இந்த முட்டாளையும் போய் சேகம் முறியது கொடுத்து வச்சிருக்கிறார். ஏன்னா முறியது கொடுத்து வேற ஆளே இல்லையா, இவன் எல்லாமா பிடிச்சி சின்ன சில அவளை சேர்க்கறது என்று மத்த முறியதெல்லாம் அக பெருமையில் இருக்கிறான், நான் தான் பெரிய மனுஷன். இப்ப அந்த அப்பாவி முறியது அவன் ஆக முறியதுகள கடைநிலை, என் ஷேக்கு முறியது கொடுத்தவர்கள் ஆக கடைசி அந்தஸ்தில் நான் இருக்கிறேன்னு அவன் தன்னை தாழ்த்திக்கிட்டே. சில பேர் அப்படி இருப்பான், அவன் அப்படி இருந்தான். ஷேக்குக்கு தான் தெரியும் அவன்ல ஒரு அவன்ல ஒரு குணம் இருக்கிறது, ஷேக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லா முறியதும் அவன் எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கு, சபையில் அவன் முன்னால உட்காந்தா பின்னால தட்டிடு, போடா நீனு மனுஷன் மாதிரி முன்னால வந்து உட்காந்து, எதுக்குமே லாய்க்கு. இப்படி இருந்துச்சு, ஷேக்கு பார்த்தாங்க அவன் அந்தஸ்து மக்களுக்கு காட்டு, அவனை ஏன் நான் முகப்பத்து வச்சிருக்கிறேன் இதை மக்களுக்கு காட்டு, பிரியப்பட்டான் அன்பர்களே. அப்போ ஒரு நாள் ஷேக் பொறாவான், குழந்தை வேடம் பொறாவை வித்தான்,
பக்கிஷாரங்கள் ஆளுக்கு ஒண்ணு கொடுத்து, ஆளுக்கு ஒரு கத்தியும் கொடுத்து, நீங்க எல்லாரும் போய் யாரும் பார்க்காத இடத்துல அரைச்சிட்டு அறுத்துக்கிட்டு வரும். மறைச்சு பிஸ்மில்லா அல்லாஹ்வுக்கு சரி, யாரும் பார்க்காத இடத்துல மறைவாக அறுத்துட்டு வரும். எல்லாரும் போனா அவன் ஆள் பார்க்காத இடத்துல நின்று அறுத்தா கொண்டு, இந்த அப்பாவின் புரியுது புறாவையும் உச்சரோட கொண்டா கத்தியும் கொண்டாந்துட்டு அர்த்தம் இல்லாத. அப்படி வந்தோடனே அந்த முந்தியே பரிகாசம் பண்ற புரியுது, இன்னும் கொஞ்சம் வேடிக்கையா போச்சு. அந்த பாத்துக்கு அறிவாளியான புரியுது, இவரை தான் ஷேக் நேசி ஷேகே முட்டாள வழங்க ஆரம்பிச்சாப்பி, எல்லாரும் இந்த முட்டாளை நேசிக்கிறார், அந்த ஷேக் எப்படி இருப்பார் அப்படின்னு எல்லாரும் போகணும்னு சிரிச்சாங்க. ஷேக் சொன்னாங்க, பொறுமையை கடைபிடிக்க, அவரையும் கேளுங்க. இப்போ உங்க 99 பேருக்கு மறைவான இடம் கிடைச்சி ஒரு ஆள் கிடைக்கலையா? ஏன் கிடைக்கல, என்ன ஏது, அவர் கேளுங்க, பிறகு சிரிச்சுங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து அவர் கேட்டான், ஷேக் கேட்டான், ஏப்பா உனக்கு மறைவான இடம் யாரும் பார்க்காத இடம் உனக்கு கிடைக்கலையான்னு கேட்டாங்க. எஜமான தங்களுடைய உத்தரவு யாரும் பார்க்காத இடம், அப்படி நான் எங்கே போய் நின்று பார்த்தாலும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அதனால குணந்துட்டேன். அப்பதான் மற்ற முரீதுகளுக்கு கண்ணு திறந்துச்சு, ஆஹா நம்ம விளக்கத்துக்கும் இவர் விளக்கத்துக்கு வித்தியாசம், விளங்குச்சுங்களா அன்பர்களே? இந்த மாதிரி ஒரு விளக்கம் நமக்கும் அல்லாஹ் கொடுத்துட்டா எவ்வளவு பரக்கத்தா இருக்கு. கொஞ்சமாச்சு 100% ஆச்சு நம்ம செய்யற பாவம் கொஞ்சம் குறையும். நீங்க சண்டை போட்டும் போது ஆலிம்ஸ் அப்படி வந்துட்டா, ஏ இப்ப யாரு பின்னால நின்று தொழுதோமோ, நமக்காக யார் கை தூக்கி துவா கேட்டாங்களோ அந்த அசரத்து வர்றாங்களா, அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிறீங்களா ஓடி போடுறாங்க காலேஜ், ஆலிம்ஸா பாக்குறாங்கன்னா ஓடி போடுறாங்க. அல்லாஹ் பாத்துக்கிட்டே இருக்கிறான், முஸ்லீம் முஸ்லீம் கூட சண்டை பிடிச்சிக்கிட்டு, ஒரு முஸ்லீம் முஸ்லீம் மான பங்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லீம் சகோதரருடைய முஸ்லீம் சகோதர முஸ்லீமுடைய இரத்தத்தை சிந்துவதை நான் ஹராமாக்கி, சகோதர முஸ்லீமை காயப்படுத்தி ரத்தம் சிந்தப்படும், அவனுடைய காசை பறிக்க கூடாது, அவனுடைய மான அவனை மானபங்கப்படுத்தக்கூடாது. இது ஒரு முஸ்லீம் முஸ்லீம் செய்ய வேண்டிய மரியாதை. இப்போ அதெல்லாம் மனுஷன் சகதமாக செய்யறான், மறுபடி பார்த்தா தொழுதுக்கிறான், அழகா தொழுதுக்கிற எல்லாம் செய்யறான். இப்போ அவன் என்ன சொல்றான், தொழுகைக்கு இதுக்கு ஏன் முடிச்சு போடுறீங்கிறான். கதை சொன்னா அது நடந்ததை இல்லையே தெரியல. ஒரு ஆள் தொழுதுக்கிட்டு போகும்போது பள்ளியாசிட்டு பக்கத்துல ஒரு வீட்டுல கொல்லையில வைக்கோல் போர் இருந்துச்சு, அவன் மாட்டுக்கு வச்சிருக்கிறான், இவன் ஃபஜ்ர் தொழுதுட்டு போறவன் கொஞ்சம் வைக்கல எழுதிட்டு போயிட்டான். ஆலிம்சா பார்த்துட்டா, ஏன்டா இப்பதான் தொழுத திருட்டு போயில, அதுக்குள்ள வைக்க திருடிட்டு போறேன், ஏன் ஆலிம்சா அதை இதையும் ஒன்னா சேர்க்கறீங்க, அது தொழுது அல்லாவுக்கு வைக்க மாட்டுக்கிட்டான், விளங்குச்சுங்களா? நீங்க சொல்லுங்க, தொழுகிறவன் திருடுவான? நான் அதை ஆதரிச்சு சொல்ல இல்லை, அவர் சொன்னது தப்பு. ஒரு முரட்டு விட்டான்னு சொன்னார், என்ன ஆதரித்து தொழுவுங்க தொழுவுங்கிறீங்க, அவர் சொன்ன வாசகத்தை நான் சொல்ல பிரியவில்லை. நகல் நகலே குஃபர் குஃபர்ன பாஷ என்ன சொன்னார், எல்லாரும் நித்திய சஜிதாவில் வச்சு தேய்க்கிறான் பாக்குறீங்க, நித்திய சஜிதாவில் வச்சுட்டு திட்டம் போடுறான், போனோம்னு யார கடன் வாங்கி ஏமாத்தணும், யார மோசம் செய்யணும், யார கொள்ள அடிக்கணும், யார்கிட்ட திருடணும், எந்த விதவை ஏமாத்தணும், இந்த திட்டத்துல இருக்கிறான். அன்பர்களே, அப்ப தொழுகை அழிகள் கேவலமா சொல்லிவிட்டா எனக்கு ரோஷம். நீங்க தொழுகை அழிகள் கொஞ்சம் மானத்தை தொழுகையுடைய மானத்தை காப்பாங்க. அல்லாஹ் ஒரு பக்கம் குர்ஆன் சொல்லு, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நீ திட்டவட்டமாக இந்த தொழுகை பாவக்கிரியைகளையும் மானக்கெடான கர்மங்களையும் இது தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த தொழுகைன்னு சொல்றேன். அப்ப நாம இது தொழுது கொண்டும் இருக்கிறோம், இது நடந்து கொண்டும் இருக்குன்னு சொன்னா தொழுக வேண்டிய முறையில இந்த தொழுகை தொழுகை அந்த முறையோட தொழுகை. அதுதான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன், அசரத்து குரான் ஓத விட்டு விட்டு நம்ம வெளியில போயிடுறோம், அசரத்து இஷாவில் பின்னாலே என்ன ஓது, நான் கடைசியா வந்து இமாம் ஜமாத்துக்காக தான் ஓடி வந்து தவறி போச்சு, நான் வந்து தனியா தான் தொழுது, அதற்கு சூரிய ஃபாத்தியா ஓதி அதுக்கு பிறகு குரானுடைய சில வசனங்களை ஓதிருப்பாங்க. அது வரைக்கும் பின்னால தொழுதவர்கள் ரொம்ப பேர், எல்லாரும் ரொம்ப பேர், அவங்க அவங்க வீட்டுக்கு போய் இன்னைக்கு பள்ளி வாசல நிகழ்ச்சி இருக்கு, ஃபைசல் இஸ்லாமுடைய அந்த ஆண்டு விழா வச்சிருக்கிறாங்க, அதுல பல அசத்துமார்கள் பயன் செய்யறாங்களாம், நாம போய் சீக்கிரமா சாப்பிட்டு இப்படியாச்சும் எப்படியா அவன் ஏதாச்சும் ஒரு சிந்தனையை கொண்டாந்து ஆளை பள்ளி வாசல் விட்டு வெளியே. அப்ப நாம சரீரம் இங்க நிக்கும், கல்பு எங்கேயாச்சும் உலாத்திக்கிட்டு, இன்னும் சில பேர் அவன் பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான். நானும் நல்ல முறையில் பல மாதிரி கேட்டு பார்த்துட்டேன், தொழுகையிலே தகவீர் கட்டிக்கிட்டு இருக்கிறான், சுபா இல்லாம அலம்ஸ் ஓதிக்கிட்டு இருக்கிறான், பல நாளாச்சு, எவ்வளவு நயந்து கேட்டாச்சு தயந்து கேட்டாச்சு, இன்னைக்கு தொழுதுட்டு போறது வக்கீரியா இல்லையாடான்னு சொல்றது, இது எல்லாம் உள்ளே நடக்கு. என்னை ஹல்வா கொண்டு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறான் பாக்கிக்காரன்ட்டு, நாவை கொண்டு அல்லா கிட்ட பேசிட்டு. அன்பர்களை யோசிச்சு பாருங்க, ஹுதாக்கி பேசிட்டு அல்லாவுக்கு முன்னால போய் அல்லாவுடைய சமூகத்தில் அல்லாஹ் முன்னோக்கி உன்னை கவனிச்சு கேட்கும்போது, நீ அல்லாஹு அக்பர், நீங்க அல்லாஹு அக்பர்னு சொன்ன சதகா என் அருமை உண்மை சொன்ன இப்படி சொல்ல, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்று நீங்க சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், சதகா என் அருமை உண்மை சொன்னான், அர் ரஹ்மான் இர் ரஹீம் சதகா, நான் ரஹ்மான் தான் ரஹீம் தான், என் அருமை உண்மை சொன்னான் என்று அல்லாஹ் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இவன் வாயால சொல்லிக்கிட்டே வெளியில போய் பேசிக்கிட்டு இருக்கான். சில பேர் நான் ஒன்னும் தப்புக்கு போறதில்லை,
நீங்க தகுபீர் கட்டி குரான் ஓதும் போது நான் நல்ல வேலை செஞ்சேன். என்ன நல்ல வேலை செஞ்சீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு சோறு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு. தொழுகை தகுபீர் கட்டிக்கிட்டு நீங்க ஓதிக்கிட்டே இருந்தீங்க, நான் வெளியில போயிட்டேன். போய் பெஞ்சாதிட்டு சொல்லி நல்ல விதமா ஒண்ணு, நீ காய் கறிப்புளி இல்ல, முட்டையாச்சும் பொறிச்சு வைக்கணும், பெரிய மகான் மோலானாக்கு தாவு சொல்லிவிட்டேன், நீ மரியாதை கெடுத்துறாது என்று தொழுகையில நான் பெஞ்சாதிட்டு பேசி எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். சோறுக்கு எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். அன்பர்கள் விளங்குதுங்களா? அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய நிலை ஏன் இருக்கு தெரியுங்களா? அங்கே நமக்கு வெக்கம் வர மாட்டேன். இப்போ நான் நீங்க உங்களை நம்பி பேசுறேன்னா நம்பாம பேசுறேன். தாங்க எல்லாரும் என்னுடைய பேச்சை கவனமா கேட்கறீங்க என்று நம்புவதனால பேசுறேன் இல்லைங்களா? இப்ப நீங்க என்ன கத்த விட்டுவிட்டு பேச விட்டுவிட்டு நீங்க எல்லாரும் வெளியில போய் நாளைக்கு எங்க போகணும் என்ன போகணும் ஏது ஏது சிந்தனைகள் இருந்தா எனக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஆச்சு. என்ன பேச சொல்லிவிட்டு சிரமத்தை கொடுத்துட்டு நீங்க வெளியில சிந்தனைக்கு போனா அப்படி யாரும் போன மாதிரி தெரியல. அல்ல அப்படி தெரியும், எல்லாரும் இங்க இருக்கிற மாதிரி தெரியும். எப்படி நான் உங்களை உங்களை பத்தி எனக்கு உள்ள நம்பிக்கை நல்லது தானே, உண்மை தானே அது? அல்ஹம்துலில்லாஹ். அதை சொன்ன பாருங்க, தக்வாவுக்கு பொருள் சொல்றமா? அப்ப எல்லா விஷயத்திலையும் தக்வா. கியாமத்துல கேள்வி கணக்கு இருக்குங்களா? நிச்சயமா. மன்கால் மன் யாமல் மிஸ்கால் தர்ரத்தின் ஹைரன் எரம். அனுபரமான நன்மை செஞ்சா பாத்துக்குவோம், அனுபரமான தீமை செஞ்சா கட்டாயம் பாத்துக்குவோம், அனுபவிக்க வேண்டியது வரும். இதை நம்பிக்கை இருக்குங்களா? அப்ப அந்த நாள் நம்பிக்கையில் இருப்பது குத்தம் எப்படி செய்யும்? கொஞ்சம் பயம் வரணுங்கள, நாளுக்கு நாள் குறையணுங்கள. 100% பாவம் செஞ்சு 90 ஆகணும், 80 ஆகணும், 75 ஆகணும், 70 ஆகணும், 65 ஆகணும், இப்படி படிப்படியா போய் கடைசியில் பாவங்கள் குறையணும் இல்லைங்களா? குறையவே மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு இறையச்சம் வரும். இறையச்சம் வராதனுடைய தண்டனையாக சொல்லுங்க. கண்ட சிருஷ்டிக்கும் பயப்படுற மாதிரி அல்ல நம்ம. யாரை பார்த்தாலும் பயம், யாரை பார்த்தாலும் பயம். அல்லாஹு அக்பர். முஸ்லிம்கள் பயப்படுறது பார்த்தா அல்லாஹு தாலா கிருபை செய்வானாக. அன்பர்கள், பயந்தா அல்லா ஒருவனுக்கு பயப்படும். அல்லா ஒருவனுக்கு பயப்படுங்க. அந்த ஒருவனுக்கு உண்மையாக அஞ்சுவது சர்வ கோடி சிருஷ்டிகளுக்கு அஞ்ச வேண்டிய அவசியத்தை எடுத்துவிடும். யார் அல்லாவுக்கு அஞ்சுறானோ மற்றும் உண்டான சிருஷ்டிகளுடைய உள்ளத்துல அவனுடைய அச்சத்தை அல்லாஹ் விளங்குச்சிங்களா? எவ்வளவு பெரிய ரஹமத்து, எவ்வளவு பெரிய